அனுசரணை மற்றும் சூரிய மாநகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மலிவு விலையை பெற்றுக் கொள்ள பொருளாதார நெருக்கடியை சமாளிக்கவே பொருட்களின் விலையை குறைத்தோம். சபையில் பந்துல இலங்கை விவகாரத்தில் ஜெனீவாவில் விரிவாக ஆராய வேண்டும். சடலங்களை அடக்கம் செய்யும் விவகாரம் இலங்கை எடுத்துள்ள தீர்மானத்தை வரவேற்கும் அமெரிக்கா, ஆனால் அதிலும் சிறு குழப்பம். விக்னேஸ்வரனுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை, அமைச்சர் சரத் வீரசேகர வெளிப்படுத்தியுள்ள விடயம். எனக்கு ஏதேனும் அசம்பாவிதங்கள் ஏற்படுமாயின் அரசாங்கமே அதற்கான பொறுப்பை ஏற்க வேண்டும். சபையில் சுமந்திரன். உலகளாவிய தொற்றின் காரணமாக நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடிகளையும் மக்களின் வாழ்க்கை முறைமை பாதிக்கப்பட்டுள்ளமையையும் கருத்தில் கொண்டே சம்பிரதாய முறைமைகளுக்கு பதிலாக மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை குறைந்த விலையில் பெற்றுக் கொடுக்கும் தீர்மானம் எடுக்கப்பட்டது என வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்தன சபையில் தெரிவித்தார். தொற்று நெருக்கடியால் முழு உலக பொருளாதாரமும் சீர்குலைந்துள்ளது. முழு உலகிலும் உற்பத்தி, பகிர்ந்தளித்தல் மற்றும் நுகர்வு செயற்பாடுகளுக்கு தடை ஏற்பட்டுள்ளன. விமான நிலையங்களும் துறைமுகங்களும் மூடப்பட்டுள்ளன. இதனால் பண்டமாற்றங்கள் தடைப்பட்டுள்ளன. கோடிக்கணக்கானவர்கள் தொழில் வாய்ப்புகளை இழந்துள்ளதுடன் வறுமையும் அதிகரித்துள்ளது. பட்டினி மற்றும் போசாக்கு குறைபாடுகளும் அதிகரித்துள்ளன. இது தொடர்பில் பால்கை செலவு குழுவில் கலந்துரையாடப்பட்டது. அதன்போது சம்பிரதாய முறைகளுக்கு பதிலாக மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை குறைந்த விலையில் பெற்றுக் கொடுக்கும் தீர்மானம் எடுக்கப்பட்டது. உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் மற்றும் நேரடி இறக்குமதியாளர்களுடன் செய்து கொள்ளப்பட்டுள்ள உடன்படிக்கையின் பிரகாரம் எதிர்வரும் 3 மாதங்களுக்கு குறைவான விலையில் 27 அத்தியாவசிய பொருட்களை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார். இலங்கை விவகாரத்தை ஜெனீவாவில் விரிவாக ஆராய வேண்டும். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடரின் போது இலங்கையில் இடம்பெற்ற திட்டமிட்ட குற்றங்கள், மனித உரிமை மீறல்கள், வலிந்து காணாமலாக்கப்படல், வலுவிழந்துள்ள சட்டத்தின் ஆட்சி உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் விரிவாக ஆராயப்பட வேண்டும் என சர்வதேச உண்மைக்கும் நிதிக்குமான செயற்திட்டம் வலியுறுத்தியிருக்கிறது. எதிர்வரும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 46வது கூட்டத்தொடரில் இலங்கை தொடர்பில் விவாதிக்கப்பட வேண்டிய விடயங்கள் தொடர்பான அறிக்கையினை இலங்கையில் ஜனநாயகத்திற்கான ஊடகவியலாளர்கள் அமைப்புடன் இணைந்து சர்வதேச உண்மைக்கும் நீதிக்குமான செயற்திட்டம் வெளியிட்டிருக்கிறது. திட்டமிட்ட குற்றங்கள் மற்றும் அவை தொடர்பில் விசாரணை செய்வதில் தோல்வியடைந்த கட்டமைப்புகள், தற்போது இடம்பெற்று வரும் மனித உரிமை மீறல்கள், வலிந்து காணாமலாக்கப்படல், கட்டமைப்பு ரீதியான மறுசீரமைப்புகள் மற்றும் சட்டத்தின் ஆட்சி முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகள் ஆகிய விடயங்கள் தொடர்பில் மேற்படி அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அண்மையில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளரினால் இலங்கை தொடர்பில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் பாரிய மனித உரிமை மீறல் குற்றங்களினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை வழங்குவதற்கான 30-1 தீர்மானத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தும் கடப்பாட்டிலிருந்து இலங்கை அரசாங்கம் தவறியுள்ளமை தொடர்பில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சர்வதேச சட்டங்களுக்கு முரணான குற்றங்கள் தொடர்பில் நீதியையும் பொறுப்புக்கூறலையும் உறுதி செய்யாமை மாத்திரமன்றி சர்வாதிகாரத்தை நோக்கி நகர்கின்றமை குறித்தும் கூறப்பட்டுள்ளது என்று மேற்படி இரு அமைப்புகளும் இணைந்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சடலங்களை அடக்கம் செய்யும் விவகாரம் இலங்கை எடுத்துள்ள தீர்மானத்தை வரவேற்கும் அமெரிக்கா, அதிலும் ஒரு சிக்கல். தொற்றால் உயிரிழப்பவர்களின் சடலங்களை அடக்கம் செய்வதற்கு இலங்கை எடுத்துள்ள தீர்மானத்தை அமெரிக்கா வரவேற்றுள்ளது. மத நம்பிக்கைகளுக்கு மதிப்பளிக்கும் வகையில் எடுக்கப்பட்டுள்ள இந்த தீர்மானம் சாதகமானதொரு நடவடிக்கையாகும் என அமெரிக்கா குறிப்பிட்டுள்ளது. பிரதமர் மஹிந்த ராஜபக்சவினால் தொற்றால் உயிரிழப்பவர்களின் சடலங்களை அடக்கம் செய்வதற்கு அனுமதி அளிக்கப்படும் என பாராளுமன்றத்தில் அறிவிக்கப்பட்டதன் பின்னர் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் அலேனா டெப்ளிஸ் தனது உத்தியோகபூர்வ ட்விட்டர் பக்கத்தில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொற்றால் பாதிக்கப்பட்டு இறந்தவர்களின் சடலங்களை அடக்கம் செய்வது தொடர்பான பிரதமரின் அறிவிப்பை வரவேற்கிறோம். சர்வதேச பொது சுகாதார விதிமுறைகளுக்கு ஏற்பவும் மதச் சடங்குகளுக்கு மதிப்பளிக்கும் விதமாகவும் எடுக்கப்பட்ட தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துவது ஒரு சாதகமான நடவடிக்கையாகும் என தெரிவித்துள்ளார். இதேவேளை தொற்றினால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்களின் சடலங்களை அடக்கம் செய்ய பிரதமர் அனுமதி வழங்கியுள்ளதாக வெளியாகும் செய்தி உண்மைக்கு புறம்பானது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமரின் அலுவலக சிரேஷ்ட அதிகாரியொருவர் இதனை கூறியுள்ளதாக கொழும்பு சிங்கள ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மெரிக்கர் நாடாளுமன்றத்தில் எழுப்பிய கேள்விக்கு அடக்கம் செய்வதற்கு அனுமதி வழங்கப்படும் என்றே பிரதமர் பதிலளித்துள்ளார். எனினும் தொற்றினால் உயிரிழக்கும் நபர்களின் உடல்களை அடக்கம் செய்வதற்கு இடமளிப்பதாக பிரதமர் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் கருத்து வெளியிடவில்லை என அவர் கூறியுள்ளார். எவ்வாறாயினும் சடலங்களை அடக்கம் செய்ய பிரதமர் அனுமதித்துள்ளதாக வெளியான செய்திகளைத் தொடர்ந்து தீவிர சிங்கள பௌத்த குழுக்களும் சமூக ஊடகங்களிலும் பிரதமரின் நடவடிக்கைகளை கடுமையாக விமர்சித்துள்ளன.
பிரதமர் வெளியிட்ட கருத்தை அடுத்து அரச தலைவர்கள், வெளிநாட்டு இராஜதந்திரிகள், முஸ்லீம் அரசியல்வாதிகள், சமூக செயற்பாட்டாளர்கள் என பலர் தமது வரவேற்பை வெளியிட்டுள்ளனர். இதேவழி நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மரிக்காரின் கேள்விகளுக்கு அடக்கம் செய்ய அனுமதிக்கப்படுவர் என்று கூறிய பிரதமருக்கு நன்றி தெரிவிக்க எதிர்கட்சியின் முஸ்லீம் எம்பிக்கள் பிரதமரை சந்தித்துள்ளனர். இது தொடர்பாக பிரதமர் அப்போது எந்த அறிக்கையும் வெளியிடவில்லை என அந்த செய்தியில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விக்னேஸ்வரனுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை, அமைச்சர் சரத் வீரசேகர் வெளிப்படுத்தியுள்ள விடயம். நாடாளுமன்ற உறுப்பினர் செய்தி விக்னேஸ்வரன் போன்றோருக்கு எதிராக எதிர்வரும் நாட்களில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் சரத் வீரசேகர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு பகுதியில் அண்மையில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டார். வடக்கு கிழக்கில் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு ஒன்றை தமிழ் மக்களை தெரிவு செய்து கொள்ளும் வகையிலான பொது வாக்கெடுப்பு ஒன்று சர்வதேச சமூகத்தினால் நடத்தப்படுவதற்கு இந்தியா தலைமையேற்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் செய்தி விக்னேஸ்வரன் குறிப்பிட்ட கருத்து தொடர்பில் ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு அவர் இதனை தெரிவித்தார். செய்தி விக்னேஸ்வரன் இலங்கையின் கொழும்பில் பிறந்து 65 ஆண்டுகள் சிங்களவர்களுடன் வாழ்ந்துவிட்டு தற்போது வடக்கிற்கு சென்று சிங்களவர்களுடன் வடக்கில் வாழ்வதற்கு உரிமை இல்லை என கூறுகின்றார். வடக்கில் எந்தவொரு புத்தர் சிலையையும் நிறுவ முடியாதென பேரணி செல்கின்றார். இவ்வாறானவர்களே இனங்களுக்கிடையில் ஒற்றுமையின்மையை ஏற்படுத்துகின்றனர். இவ்வாறாக ஒற்றுமையின்மையை ஏற்படுத்தும் விக்னேஸ்வரன் போன்றோருக்கு எதிராக எதிர்காலத்தில் சட்ட நடவடிக்கை எடுக்க எதிர்பார்ப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். எனக்கு ஏதேனும் அசம்பாவிதங்கள் ஏற்படுமாயின் அரசாங்கமே அதற்கான பொறுப்பை ஏற்க வேண்டும். சபையில் சுமந்திரன். எனக்கான பாதுகாப்பை நான் கேட்காத போதும் எனக்கு பாதுகாப்பு வழங்கிய அரசாங்கம் இப்போது எனக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பை நீக்கியது ஏனென சபையில் கேள்வி எழுப்பிய தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினரை மே சுமந்திரன், ஏதேனும் சூழ்ச்சிகள் மூலமாக எனக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பினை நீக்குவதன் மூலம் எனக்கு தீங்கு விளைவிக்க காத்திருப்போருக்கு சமிக்கை அளிப்பதாக இது இருக்கலாம் என்றார். எனக்கு ஏதேனும் அசம்பாவிதங்கள் ஏற்படுமாயின் அரசாங்கமே அதற்கான முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும் எனவும் அவர் சபையில் தெரிவித்தார். பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு 1000 ரூபாய் அடிப்படை சம்பளம் வழங்கப்பட வேண்டும் என்ற நீண்டகால கோரிக்கை முன்வைத்த போது இன்றைய காலத்திற்கு இது போதுமானதாக இல்லை, இன்றுள்ள வாழ்க்கை செலவுடன் நோக்குகையில் 2000 ரூபாவேனும் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்றே கருதுகிறேன். எவ்வாறு இருப்பினும் 1000 ரூபாய் உயர்வு கூட இன்னும் வழங்கப்படாதிருக்கின்றது. கடந்த சில நாட்களுக்கு முன்னர் பொதுவில் தொடக்கம் வெளிகண்டு வரையிலான பேரணியில் எமது கோரிக்கைகளில் 1000 ரூபாய் சம்பள உயர்வும் ஒன்றாக முன்வைக்கப்பட்டது. எனினும் தகவலின் திரிவுகளை தவிர்க்கவும் சபையில் பதிவு செய்து கொள்ளும் நோக்கத்திற்காகவும் இந்த 10 கோரிக்கைகளையும் வாசிக்கிறேன். இவற்றில் தொடர்ச்சியான நில அபகரிப்பு, இந்து கோயில்களை அப்புறப்படுத்தி அதில் பௌத்த விகாரங்களை அமைத்தலின் மூலம் தமிழர்களின் வரலாற்று பகுதிகளை சிங்களமயமாக்கல், யுத்தம் நிறைவேற்று 10 வருடங்களுக்கு மேலானாலும் இன்னமும் தமிழர் பகுதிகளில் இராணுவமயமாக்குதல் மற்றும் தமிழரின் பிரதேசங்களை பௌதிக ரீதியில் சிங்களமயமாக்க அரசு திணைக்களங்களை விசேடமாக தொல்பொருள் திணைக்களத்தின் உபயோகித்தாலும் அரச அனுசரணையுடன் சிங்கள குடியேற்றங்களை முன்னெடுத்தலும் மனித உரிமை மீறல் தொடர்பாக வெளிச்சத்துக்கு கொண்டு வரும் ஊடகவியலாளர் மற்றும் மனித உரிமை துஷ்பிரயோகம் தொடர்பாக எதிர்க்கும் சிவில் சமூக ஆர்வலர்களையும் அரசு தொடர்ந்தும் இலக்கு வைத்தால் தமிழ் பண்ணையாளர்கள் தமது பசுக்களை கொண்டு செல்லும் மேய்ச்சல் தரையினை சிங்கள பண்ணையாளர்கள் ஆக்கிரமித்தல் மற்றும் பசுக்கள் கொல்லப்படல் போன்ற பிரச்சினைகள், மறித்த தமது உறவுகளை தமிழர்கள் நினைவு கூறும் உரிமை மறுக்கப்படுதல், மேலும் கல்லறைகள் மற்றும் நினைவு தூவிகள் என்பன அளிக்கப்படல், தொட்டினால் மரணிக்கும் முஸ்லீம்களின் ஜனாசா அவர்களது குடும்பத்தின் விருப்புக்கும் சமய நம்பிக்கைக்கும் எதிராகவும் வலுக்கட்டாயமாக எரிக்கப்படால், தமிழ் இளைஞர்கள் கைது செய்யப்பட்டு எவ்வித வழக்குகளும் பதியப்படாது 40 வருடங்களுக்கும் அதிகமாக தடுப்பில் இருக்க பயன்படுத்தப்பட்ட பயங்கரவாத தடுப்பு சட்டம் என்று முஸ்லீம் இளைஞருக்கு எதிராகவும் பயன்படுத்தப்படுகின்றமை, அரசாங்கம் சிங்கள கைதிகளை கிரமமான முறையில் விடுதலை செய்து வருகின்ற போதும் எந்தவொரு தமிழ் அரசியல் கைதியும் விடுதலை செய்யப்படாமலும் வழக்குகள் விசாரணைகள் இன்றியும் இருத்தல், காணாமலாக்கப்பட்டோரின் குடும்பங்கள் தொடர்ச்சியாக தமது உறவுகளுக்கான தீர்வினை வேண்டியும் அரசாங்கம் அவர்களுக்கான பதிலினை வழங்காமை, மலையக தோட்ட தொழிலாளர்கள் 1000 ரூபாய் சம்பள உயர்வினை கோரினாலும் அரசாங்கம் அதற்கு பதில் வழங்காதுள்ளமை என்ற 10 கோரிக்கைகள் வடகிழக்கு சிவில் சமூக சம்மேளனத்தின் கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்த கோரிக்கைகளாகும். இந்த பேரணியானது சிவில் சமூகத்தினால் ஒழுங்கு செய்யப்பட்டதுடன் எமது கட்சியினாலும் ஆதரிக்கப்பட்டது. இவை நியாயமான கோரிக்கைகளாகவும் நீதிக்கான விடயங்களாகவும் காணப்பட்டதோடு ஜனநாயக முறையில் எமது எதிர்ப்பினை நாம் வெளிப்படுத்தியுள்ளோம். அதேபோல் இந்த பேரணியானது சமாதானமான முறையில் நடைபெற்றதோடு வெற்றிகரமாக நிறைவு செய்தனர். எனவே இவர்களின் கோரிக்கைகளை கவனத்தில் எடுத்து வடக்கு கிழக்கு மக்களுக்கு பதிலளிக்க வேண்டும் என அரசாங்கத்தினை கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் பேரணி முடிந்த கணமே எனக்கு வழங்கப்பட்டிருந்த விசேட பாதுகாப்பு நீக்கப்பட்டது. நான் பேரணியில் பங்கு பெற்றியதன் விளைவாக அரசாங்கம் என் மீது எரிச்சல் அடைந்திருக்கலாம், அல்லது கூறப்பட்ட பாதுகாப்பு அச்சுறுத்தல் தொடர்பான விடயங்கள் பொய்யாகவும் அரசு அப்பாவி இளைஞர்களை தடப்பில் வைத்திருப்பதாகவும் இருக்கலாம், அல்லது ஏதேனும் சூழ்ச்சிகள் மூலமாக எனக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பினை நீக்குவதன் மூலம் எனக்கு தீங்கி விளைவிக்க காத்திருப்போருக்கு சமிக்கை அளிப்பதாகவும் இருக்கலாம்.
எனவே இந்த விடயங்களால் எனக்கு ஏதேனும் அசம்பாவிதங்கள் ஏற்படுமாயின் அரசாங்கமே அதற்கான முழு பொறுப்பை மேற்க வேண்டும் என தெரிவித்தார். முத்தையா முரளிதரனுக்கு ராஜபக்ச அரசாங்கம் வழங்கிய முக்கிய பொறுப்பு. முத்தையா முரளிதரனிடம் மிக முக்கிய பொறுப்பு ஒன்றை வழங்கியுள்ளதாக அமைச்சர் நாமல் ராஜபக்ச நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போது தெரிவித்துள்ளார். பாடசாலை கிரிக்கெட் பயிற்சியாளர்களை பயிற்சி அளிப்பதற்கான மேற்பார்வை செய்வதாம், அவர்களின் பொருளாதார தரத்தை உயர்த்துவதற்கான வேலை திட்டம் ஒன்றை உருவாக்கும் மிக முக்கிய பொறுப்பு முத்தையா முரளிதரனிடம் வழங்கப்பட்டுள்ளது. பாடசாலை கிரிக்கெட்டை அபிவிருத்தி செய்யும் வேலை திட்டங்களை முன்னெடுத்துள்ள நிலையில் அரவிந்த டி சில்வா தலைமையில் நியமிக்கப்பட்ட குழு இதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றது. பாடசாலை கிரிக்கெட் அபிவிருத்தி வேலை திட்டத்தில் அடிப்படை வசதிகளை விடவும் பயிற்றுவிப்பாளர்கள் இல்லாமையே பாரிய பிரச்சனையாக உள்ளது. எனவே பயிற்சியாளர்களை ஊக்குவிக்கும் நடவடிக்கைகளை முதலில் முன்னெடுக்க வேண்டும் என்றும் கூறிய நாமல் இதில் முத்தையா முரளிதரனிடம் மிக முக்கிய பொறுப்பொன்றை வழங்கியுள்ளோம். அதேபோல் இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் மீண்டும் எல்பிஎல் கிரிக்கெட் போட்டிகளை நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கான நிர்வாக குழு ஒன்று இம்மாதம் இறுதிக்குள் நியமிக்கப்படும் எனவும் கூறினார். நடைபெற்றுக் கொண்டுள்ள சகல உரிமைத்துவ லீக் போட்டிகள் குறித்த முதலீட்டாளர்களை உள்ளிருக்கும் மேற்பார்வை குழு ஒன்றை நியமிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும். கரப்பந்தாட்டம், கபடி, கூடைப்பந்து போன்ற போட்டிகளையும் எல்பிஎல் போட்டிகள் ஒன்று நடத்தவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் நாமல் ராஜபக்ச இதன்போது மேலும் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. பொத்துவில் முதல் புலிகண்டி வரையான பேரணியின் நோக்கம் மலங்கடிக்கப்பட்டுள்ளது. கஜேந்திரகுமார். இலட்சக்கணக்கான தமிழ் மக்களை ஒன்றிணைத்து பொத்துவில் முதல் புலிகண்டி வரை முன்னெடுக்கப்பட்ட எழுச்சி பேரணியின் உண்மை நோக்கத்தை பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் மறைத்து பத்து அம்ச கோரிக்கைகளை மாத்திரம் பாராளுமன்றில் ஏதோ அரசாங்கத்திடம் முன்வைக்கும் கோரிக்கையாக முன்வைத்துள்ளார். இச்செயற்பாடு பேரணியில் ஈடுபட்ட மக்களுக்கு இழைக்கும் துரோகமாகவே கருதப்படும். பொத்துவில் புலிகண்டி வரையான பேரணி வெறும் பத்து அம்ச கோரிக்கைகளை மாத்திரம் உள்ளடக்கியுள்ளதா என்பது குறித்து வடகிழக்கு தமிழ் சமூக சம்மேளனம் விசாரணை நடத்தி தகுந்த பதிலை கூற வேண்டும். நேரத்திற்கேற்றாற்போல் செயற்படும் கூட்டமைப்பினருடன் இணைந்து தமிழுரிமைக்கான போராட்டத்தை முன்னெடுக்க முடியாது என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார். தமிழர் பிரச்சினைக்கான தீர்வு, தமிழர்களுக்கு எதிரான அடக்குமுறைகளை நிறுத்தல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த வாரம் பொதுவில் தொடக்கம் புலிகண்டி வரையில் எழுச்சி பேரணி முன்னெடுக்கப்பட்டது. பேரணியை தடுக்க அரசாங்கம் முன்னெடுத்த முயற்சிகள் அனைத்தும் தோற்கடிக்கப்பட்டு போராட்டம் வெற்றிகரமாக நிறைவு செய்யப்பட்டது. போராட்டத்தில் தமிழ் முஸ்லீம் என இலட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டார்கள். எழுச்சி பேரணியின் அடிப்படை கொள்கையினை பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் மூடி மறைத்து வெறும் பத்து அம்ச கோரிக்கைகளை ஏதோ அரசாங்கத்திடம் முன்வைக்கும் வகையில் முன்வைத்துள்ளார். பேரணியில் முக்கியமான கொள்கை குறித்து அவர் குறிப்பிடவில்லை. இலங்கை அரசாங்கத்திடம் தீர்வை பெறுவதற்கான குறித்த பேரணி ஏற்பாடு செய்யப்படவில்லை. சர்வதேச நாடுகளின் பார்வை ஈர்க்கப்பட வேண்டும் என்பதே பிரதான நோக்கமாக காணப்பட்டது. இறுதிக்கட்ட யுத்தத்தில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல் குற்றச்சாட்டுகளுக்கு சர்வதேச நீதிமன்றத்தில் மாத்திரமே தீர்வை பெற்றுக்கொள்ள முடியும் என்றபடியும் முன்வைக்கப்படவில்லை. அரசாங்கத்தை பகைத்து கொள்ளக்கூடாது என்பதற்காக பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் பேரணியில் கலந்து கொண்டவர்களுக்கு துரோகம் அளித்துள்ளார். பொத்துவில் புலிகண்டி எழுச்சி பேரணி வெறும் பத்து அம்ச கோரிக்கைகளை மாத்திரம் உள்ளடக்கியதா? பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் இப்பேரணி குறித்த பாராளுமன்றில் ஆற்றிய உரை ஆகியவை தொடர்பில் வடகிழக்கு தமிழ் சிவில் சமூக சம்மேளனம் விசாரணை நடத்தி தகுந்த பதிலை வழங்க வேண்டும். தேவைக்கேற்ப செயற்படும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினருடன் இணைந்து தமிழர் விவகாரத்தில் தீர்வை பெறும் போராட்டத்தில் இனி ஒன்றிணைய முடியாது. இறுதிக்கட்ட யுத்தத்தில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல் குற்றங்களுக்கு ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் ஒருபோதும் தீர்வை பெற்றுக்கொள்ள முடியாது. சர்வதேச நீதிமன்றின் ஊடாகவே தீர்வை பெற முடியும். அந்த இலக்கை நோக்கி நகர்வதே எமது முயற்சியாகும். இனப்பிரச்சினைகளுக்கு தீர்வை காண இலங்கையில் ஆட்சிக்கு வரும் அரசாங்கங்களுடன் இணக்கமாக செயற்பட தயார் என தெரிவித்துள்ளார். தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com